எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் அறிவோம் நற்செய்தி எண்ண பகிர்வோடு கூடிய ஒலி தொகுப்பிற்காக முத்துகுமார் உழவன் கணக்கு என்ற தலைப்பிலே வாரமலரில் இடம்பெற்ற ஒரு சிறுகதையை இந்த வாரம் காண்போம் எம்ப டிரைவர் வண்டி ரெடியா இருக்கா இன்னைக்கு பலட ஏரியா போகணும் என்றார் வங்கி மேலாளர் பாஸ்கரன் போலாம் சார் என்று டிரைவர் கூறியதும் அசிஸ்டன்ட் என்றார் அவர்கள் இருவரும் வர காரில் ஏறி கிளம்பினர் திருப்பூர் பல்லடம் சாலையில் விரைந்தது கார் வயலை புரட்டிய கிருஷ்ணன் சார் நாம் நேராக வதம்பச்சேரிக்கு போகலாம் அந்த வழியில் இருக்கிற கிராமங்களில் பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கடன் வர வேண்டியிருக்கு என்றார் அரை மணி நேர பயணத்திற்கு பின் கார் பல்லடம் அதம்பச்சேரி சாலையில் சென்றது பயிலை பார்த்துல முதல் பேர் செங்கோடர் தகப்பனார் பெயர் சென்னியப்பர் இறங்காட்டு தோட்டம்னு போட்டிருக்கு சொல்லிவிட்டு காரை விட்டு கீழே இறங்கி நின்றார் கிருஷ்ணன் விசாரித்த பின் செங்கோடரின் தோட்டத்திற்குள் கார் நுழைந்ததும் நான்கைந்து நாய்கள் ஓடி வந்து அவர்களை காரை விட்டு இறங்க விடாமல் குறைத்தன சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளிருந்து எட்டி பார்த்த செங்கோடன் ஆறடி உயரத்தில் எண்பது வயதிலும் திடாத்திரமான தோற்றத்திலும் காணப்பட்டார் வலது கையை கண்களின் மேல் குறுக்காக வைத்து உற்று பார்த்தவர் திரும்பி ஏ சுப்பாத்தா ஆறு வந்து பாரு என்றார் மனைவி சுப்பாத்தா வேகமாக வந்து நாய்களை விரட்ட முயன்றால் நாய்கள் விடாமல் குறைக்கவே அடக்கம் சும்மா எதுக்கு இப்படி ஓரியாட்டம் போடுறீங்க பேசாம அக்கட்டால போங்க என்றவாறு குனிந்து கற்களை எடுத்து வீசி நாய்களை விரட்டினால் திரும்பி கணவரை பார்த்து இப்படி வந்து இதுகளை வளைச்சி முடிக்க விடுங்க ஒரே செய்து என்றவுடன் காரின் அருகில் வந்தார் செங்கோடர் காரின் கண்ணாடியை இறக்கிய டிரைவர் ஐயா நாங்க திருப்பூர் பேங்க்ல இருந்து வர்றோம் என்றதும் உடனே செங்கோடரும் அவர் மனைவியும் வணங்கி ஓ அப்படிங்களா இறங்கி வாங்க வீட்டுக்குள்ளார போய் பேசலாமுங்க என்றபடி முன்னால் நடந்தார் செங்கோடர் அவர்களை மர பெஞ்சில் அமர சொன்ன செங்கோடர் நல்ல வெயில்ல வந்திருக்கீங்க முதல் கொஞ்சமா தண்ணி குடிங்க என்ற ஒரு மனைவியை பார்த்து அவள் உள்ளே சென்று பெரிய லோட்டாவிலே தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் ஏனுங்க சார் கொஞ்சம் காபி தண்ணி கொண்டார் சொல்ல சாப்பிடுங்க என்று உபசரித்தார் செங்கோடர் இல்லைங்க பெரியவரை வேணாம் என்று மறுத்து நேர விஷயத்திற்கு வந்தார் மேனேஜர் ஐயா நீங்க எங்க பேங்க்ல டிராக்டர் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லையா அதுல பாக்கி இருக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம் இஷ்ணனிடமிருந்து ஃபைலை வாங்கி புரட்டி விட்டு எட்டு மாசமா நீங்கள் டியூ கட்டில் இன்னும் எண்பதாயிரம் ரூபாய் அசலும் அதுக்கு வட்டியும் இருக்கு ஒரு வாரத்துக்குள்ள கட்டணும் என்றார் முகத்தில் கவலை மனைவி ஏறிட்டு பார்த்தார் செங்கோடர் அவள் கைகூப்பி சார் இந்த வருஷம் முச்சோடு மழையே இல்லைங்க தோட்டத்தில் வெள்ளாமை ஒன்றும் சோகம் இல்லைங்க பண்டங்கண்ணுகளுக்குள்ள மாடுகளுக்கு மேவுக்கே விளையிலிங்க போட்ட முட்டு கூட கைக்கு வரலிங்க மருந்தடிச்சு கூலி கொடுத்து போட்டு வெள்ளாமை எடுத்து வச்சு காச கண்ணுல பாக்குறக்குள்ள எடுப்பு இருதம் ஆயிருச்சுங்கோ இதுல ஒரு கூட தக்காளி இருபது ரூபாய்க்கு கேக்குறானுங்க சந்தையில எப்படிங்க இங்க கட்டு வழியாகும் இந்த லட்சணத்துல கிணத்துலதான் தண்ணி இல்லைன்னு போர் போட்டு பார்க்கலாம்னா நூறு அடிக்கு போர் போட்டு தண்ணி வராம அது போட்ட காசும் பாலா போச்சுங்க நாங்க என்னதான் ஜெயிறத சொல்லுங்க தான் பெரிய மனு செய்யணும் அடுத்த வருஷம் வெள்ளாம எடுத்து உங்க லோன் பூரா கட்டிக்கிறோம்ங்க என்றாள் கண்ணீருடன் பெரியவரின் கண்களிலும் நீர் திரையிட்டது அதை மறத்து கம்மியை குள குரலிலே என்னங்க செய்யறது சார் குடியானம் பாடு திண்டாட்டமாக இருக்குதுங்க இங்கே குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் மேக்கால பக்கத்தோட்டத்தில் கிணத்துல தண்ணி சேர்ந்து வேறுமுங்க இந்த பண்டம் கண்ணுகளை விற்று போட்டுருக்கு டிராக்டர் கூட சும்மா தான் நிற்கிதுங்க பக்கத்து ஊரில் எப்போவாச்சும் மழை வந்தால் டிராக்டர் வாடகை கேட்பாங்க அதுக்கு டீசல் போட்டு டிரைவர் கூலி கொடுத்து ஓட்டினா என்ன கட்டுப்படி ஆகும் சொல்லுங்க ஒரு வருஷமாவே சுத்தமாக மழை இல்லைங்க நீங்க நாங்க எங்கிருந்து லோன் கட்டுறது என்றார் செங்கோகத்துடன் பெரியவரை நீங்க இத்தனை கஷ்டப்படுறீங்க பசங்க யாரும் உங்களுக்கு இல்லையா என்றார் மேனேஜர் என்ற பையன் தோட்டத்துல கூட மாட பணையும் பார்த்துட்டு இருந்தானுங்க அவனுக்கு கல்யாணமாக ரெண்டு குழந்தை இருக்குதுங்க ஒரு வருஷமாவே வெள்ளாமை இல்லாதனால புடப்பக்கு திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனானுங்க அவன் ஜம்சாரமும் ஜென்னிங் ஃபேக்டரிக்கு போகுதுங்க அவங்க குடும்பத்தை தாட்டுறதே பெரும்பாடாக இருக்குதுங்க எங்கள் ரெண்டு பேர்த்தையும் திருப்பூர் வந்துடுங்கன்னு கூப்பிட்டேன் ஆனால் நமக்கு உசுறு இருக்கிற மட்டும் இந்த தோட்டத்தை விட்டு போட்டு வர மாட்டோம்னு சொல்லி போட்டோம்ங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் வந்துங்க அப்பம்பாட்டம் முப்பாட்டம் பாடுமாட்டேன் இந்த பூமியை விட்டு போகிறக்கு மனசு வருமுங்களா நீங்களே சொல்லுங்க என்றார் செங்கோடர் பெரியவரே நீங்கள் சொல்றதை கேட்கும் போது கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்கள் மேலே அதிகாரிங்க உத்தரவுப்படி எங்கள் கடமையை பார்க்கணும் இல்லையா அதனால் பத்து நாளைக்குள்ளே எண்பதாயிரம் ரூபாய் கட்ட ஏற்பாடு செய்து பேங்கில் கட்டிடுங்க இல்லைன்னா உங்கள் டிராக்டரை ஜப்தி செய்ய வேண்டியிருக்கும் பேப்பரில் வாங்கி கடனை கட்டாத வரணும் போட்டாவோடு உங்கள் பேரும் வரும் அப்போ எங்கள் பேரில் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை போன மாதம் ரெண்டு நோட்டீஸ் அனுப்பணும் நீங்கள் பதிலும் தரல அதனால் நேரில் வந்தால் பணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க நாங்கள் வர்றோம் என்று மேனேஜர் கூறவும் மற்றவர்களும் புறப்பட்டன இரண்டு நாட்களுக்கு பின் தன் அறையிலே உதவியாளர்களுடன் டிஸ்கஷனில் இருந்தார் மேனேஜர் பியூன் உள்ளே வந்து சார் உங்களை பார்க்க ஒரு பெரியவரும் ஒரு சம்சாரம் வந்திருக்காங்க என்றார் சரி அவங்கள பத்து நிமிஷம் இருக்க சொல்லு மீட்டிங் முடிஞ்சு போறேன் என்று டிஸ்கஷனில் மூழ்கினார் மேனேஜர் அரை மணி நேரத்திற்கு பின் மீட்டிங் முடிந்து அதிகாரிகள் வெளியேற பியூனை அழைத்த மேனேஜர் வந்திருந்தவர்களை உள்ளே அனுப்புமாறு பணித்தார் அறைக்குள் நுழைந்த செங்கோடரையும் அவர் மனைவியையும் ஆச்சரியமாக பார்த்து வாங்க பெரியவரே வாங்கம்மா என்று வரவேற்று எதிலிருந்த நாற்காலியில் அமரும்படி கூறினார் இருவரும் பவ்யமாக கைகுப்பியபடி தயங்கி நின்றனர் சுப்பமாளின் கையிலே மஞ்சள் பை இருந்தது அவர்களை ஏறிட்டு பார்த்த மேனேஜர் சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் என்றார் கையில் இருந்த மஞ்சள் பையை பிரித்து ரூபாய் நோட்டுகளை எடுத்து மேஜையில் மேல் வைத்த சுப்பார்த்தா ஐயா இதுல எண்பதாயிரம் ரூபாய் இருக்குதுங்க என்றாள் வியப்புடன் அவர்களை நோக்கிய மேனேஜர் எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு செஞ்சீங்க அடுத்த வருஷம் தானே கட்ட முடியும் சொன்னீங்களே என்று கேட்டார் நீங்க தானு சொன்னீங்க பணம் கட்டாட்டி டிராக்டர் ஜப்தி செஞ்சிருவோம் பேப்பர்ல என் படத்தோட கடங்காரன்னு நேரம் பேர போட்டுருவோம்னு நீங்க வந்துட்டு போன பிறகு ஊருக்காரங்க முச்சோடும் வீட்டுக்கே வந்து விசாரிச்சிட்டு போனாங்க எங்களுக்கு ரொம்ப அவமானமா போச்சு நாளைக்கு ஊருக்குள்ள தலை காட்ட முடியுங்களா செங்கோடம் பேங்க்ல வாங்குற கடனை கட்டலியாமா அதனால டிராக்டர் ஜி செஞ்சு போயிட்டாங்க பேப்பர்ல வேற போட்டாச்சு அப்படி பேசுனா எங்க மானம் மரியாதையிலும் போயிருந்த எங்க சாதி சனம் தான் எங்களை மதிப்பாங்களா இத்தனை வருஷம் ஒரு குடியாரோன பொழைச்ச பொழப்புக்கு என்னெங்க மரியாதை இருக்குது கூழோ கஞ்சியோ குடிச்சாலும் மரியாதையோட பொழைச்சோம் யாராச்சும் ஒரு சொல்லு எங்களை பத்தி பேசி போட்டாங்கன்னு தாங்க முடியாத அதனால தான் சம்சாரத்தோட நக நட்டுகள் அடகு வச்சு எண்பதாயிரம் ரூபாய் கொண்டாந்து சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கங்கிற ரசீது கொடுங்க என்று படவடா என்று பேசினார் செங்கோடர் அப்போதுதான் சுப்பாத்தாளை உற்று நோக்கினார் மேனேஜர் அவரது கழுத்திலே மஞ்சள் கயிறும் கைகளிலே கண்ணாடி வளைகளும் இருந்தன சிறிது நேரம் அவருக்கு பேச நான் எழவில்லை பல்லாயிரம் கடன் கோடி கோடி கடன்களை வாங்கி அரசை ஏமாற்றி கண்ணாமூச்சி ஆடும் சிலர் அவர் நினைவுக்கு வந்தனர் ஏழை விவசாயி இருந்த போதிலும் அவரது பண்பும் உயர் குணமும் அவரை முயற்சித்தன அப்போது உள்ளே வந்த பியூன் சார் உங்களை பார்க்க ஓனர் ஆறுமுகம் வந்திருக்காரு உள்ள அனுப்பட்டுமா என்று கேட்க ஆறுமுகம் சார் உடனே அனுப்பு என்றார் பதறி பேங்கின் முக்கிய கிளைண்ட் திரு ஆறுமுகம் அவர்கள் அவருடைய மில்லின் பல கோடி வரவு செலவும் இந்த பேங்க் மூலமாகத்தான் நடக்கிறது சிறிது நேரத்தில் உள்ளே வந்த ஆறுமுகம் அங்கிருந்த செங்கோடரையும் அவர் மனைவியும் பார்த்து பவ்யமாக வணங்கினார் என்ன சார் உங்களுக்கு இவர் தெரியுமா என்று வியப்புடன் கேட்டார் மேனேஜர் என்ன வாழை வைத்தவரை இவர்தான் சார் இவருடைய தோட்டத்தில் தான் எங்கள் அப்பா கூலியா வேலை செய்தார் நான் ஸ்கூல்ல படிச்சப்ப நல்லா படிப்பேன் ஆனா வறுமையால் மேல படிக்க வசதி இல்லை இந்த சூழ்நிலையில பண உதவி செஞ்சு என்னை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சதே இவர்தான் நான் தொழில் செஞ்சு நல்ல நிலைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு செஞ்ச உதவி அதனால தான் என்னோட மில்லுக்கு கூட செங்கோடன் ஸ்மெல்லிங் மில்லுன்னு பேரை வச்சிருக்கேன் ஆமா இப்ப இவங்க எதுக்காக இங்க வந்திருக்கா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார் ஆறுமுகம் மேனேஜர் நடந்தவற்றை கூறியதும் சார் அந்த பணத்தை அவங்ககிட்ட திருப்பி கொடுங்க அவங்க கட்ட வேண்டிய முழு பணத்தையும் நானே தர்றேன் இது நான் அவங்களுக்கு செலுத்துற நன்றி கடன் என்று கூறி செக் புக்கை எடுத்தார் அதை மறுத்த செங்கோடர் ஆறுமுகம் என் பேங்க் கிடைச்ச நான் அடிச்சிருவேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த உதவியும் எதிர்பார்த்து அந்த காலத்துக்கு நான் உதவி செய்யல நீ நல்லா இருக்கிறத சந்தோஷம் நான் பட்ட கடன் நானே தப்பா எடுத்துக்காதப்பா என்றவாறு தான் செலுத்திய பணத்திற்கு ரசீதியை வாங்கி மனைவியுடன் வெளியேறினார் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்கிறது என்ற காந்திஜியின் வாக்கு நிதர்சனமான உண்மை என்பதை எண்ணி பார்த்த மேனேஜர் ஆறுமுகத்திடம் இந்த மாதிரி ஒரு சிறல் இருப்பதால் தான் நாட்டிலே அப்பப்போவாது மழை பெய்கிறது என்று கூறி நிகழ்ச்சியில் கண் விழிகளை துடைத்தார் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் மீண்டும் நாம் அறிவோ நற்செய்தி என்ன பகிர்விலே உங்களை சந்திக்கும் வரை இந்த வாரம் இனிய வாரமாக மலர வாழ்த்தி வாழ்வது ஒரே ஒரு முறை வாழ்த்த வேண்டும் தலைமுறை நன்றி வணக்கம் ஜெயஹந்த்